சோழ சினிமன்பர்கள் சிவபால் அன்பான வணக்கங்கள். ஹாலிவுட் சினிமா ஒரு பார்வையில் இன்னைக்கு நாம பார்க்க போற படம் ஸ்டாக் ஆட்கின்ஸ் நடிச்சு 2020 வெளியான லெகசி ஆஃப் லைஃப். இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 வருஷத்துக்கு முன்னாடி MI6 ஒரு மிகப்பெரிய ஏஜென்ட்டாக இருக்கிற ஸ்டாக் ஆட்கின்ஸ் ஒரு முக்கியமான ஒரு ஃபைலில் தேடி போகும்போது வந்து அவர் மூலமாக வந்து அவர் மனைவியே கொல்லப்படுறாங்க. அது ஒரு ஆக்சிடென்டாக இருந்தாலும் அவர் அந்த நினைவை விட்டு அவரால் வெளியில் வரணும். இந்த ப்ரெசென்டேலேயே அவர் வந்து ஒரு பவுன்சில் வேலை பார்த்துட்டுருக்காரு. அவர் வந்து ஒரு இன்டெலிஜென்டான 12 வயசு பொண்ணு இருக்குது. ஸோ அவர் வந்து பீஸ்ஃபுல்லாக வாழ்றது, இருந்தாலும் தன்னுடைய மனைவியோட நினைவிலையோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து திடீர்னு அவர் மறுபடியும் அந்த பஞ்சாயத்து வருது. அந்த ஃபைல் பஞ்சாயத்து ஒரு ரிப்போர்ட்டர் மூலமாக அவர் அந்த ஃபைல் எங்கே என்ன அப்படின்னு கேட்க வராங்க. அந்த ரிப்போர்ட்டர் கொலை பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் தேடி வரும்போது இவரை பார்த்துட்டு இவர்கிட்ட இருந்து அந்த ஃபைல் அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு எது சொல்லிச்சுன்னு ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் ஒரு குரூப் வந்து அந்த பொண்ணை கடத்திட்டு போயிடுறாங்க. கடத்திட்டு போயிட்டு எனக்கு 24 மணி நேரத்தில் அந்த ரிப்போர்ட்டரும் வேணும், அந்த ஃபைலும் வேணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வைக்கிறாங்க. 24 மணி நேரத்தில் அந்த ரிப்போர்ட்டரையும் அந்த ஃபைலையும் இவர் கண்டுபிடிச்சாரா, எப்படி வந்து எதிரிகிட்ட இருந்து அந்த ஃபைலை காப்பாற்றினாரு, என்ன அப்படி அந்த ஃபைலுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த லெகசி ஆஃப் லைஸ் இந்த படத்துடைய ஒட்டுமொத்த கதையுமே. பொதுவாக வந்து ரஷ்யா நாட்டில் இந்த படம் நடக்கிறதுனால ரஷ்யாவில் சில விஷயங்கள் நமக்கு புரியவே புரியாது. ஸோ நாங்கள் முழுக்க முழுக்க ஒரு சப்டைட்டில் தான் வச்சு பார்த்தோம். என்ன பிரச்சனை அப்படின்னா, 1970s 1980s வந்து ரஷ்யாவில் நிறைய கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால மக்களோட வாழ்வாதாரம் நிறைய பாதிக்கப்படுது. குறிப்பாக உக்ரைனில் பாதிக்கப்படுதுன்னா அந்த கெமிக்கல் ப்ராசஸிங் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒரு கெமிக்கலில் வந்து ஒரு வெப்பன் தயாரிச்சிருந்துருக்காங்க. அந்த வெப்பனால் வந்து இந்த உலகம் அறிய போகுது. அதை வந்து எப்படியாவது தடுக்கிறதுக்கும் அதை காப்பாற்றுறதுக்கும் ரெண்டு பேருக்கும் நடக்கிற சண்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மெல்லிய கூடாதும் உள்ள பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் இந்த கதை வந்து பொதுவாகவே வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி உலகத்துக்கு சொல்ல முயற்சி பண்ணுறான் அப்படின்னா அவன் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறான், எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது மக்களை சொல்ல முடியுமோ, ஒரு ரிப்போர்ட்டர் எப்படிலாம் தவிக்கிறான் பாதிக்கப்படுறான் அப்படிங்கிற அந்த ஒரு பத்திரிகை சுதந்திரத்தை பற்றியும் இந்த படம் வந்து பேசுது. ஸோ இந்த ரெண்டு ஒரு முக்கியமான விஷயத்துக்காகவே நாங்கள் இந்த படத்தை பார்த்தோம். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும்னு நினச்சி வந்து ஸ்டாக் அட்கின்ஸோடைய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காக தான் பார்த்தோம். கிக் பாக்ஸிங்கில் வந்து அவர் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது நமக்கு தெரியும். கண்டெம்ப்ரரி 3 சீரீஸில் வந்து அவருடைய அந்த வில்லனிசம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு, நிறைய படத்தில் பயங்கர ஃபைட்டரு. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காகவே நம்ம வந்து அந்த படத்தை பார்க்கணும்னு நினைப்போம். பட் இந்த படத்தில் வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ ஸ்டாக் அட்கின்ஸோடைய வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வந்து நிச்சயமாக ஒரு ஏமாற்றத்தை தரும். மற்றபடி ஒரு திரைக்கதையாக இந்த படத்தை பார்த்தோம்னா இது வந்து ஒரு வழக்கமான ஒரு திரைக்கதை தான். அந்த தேடல், அது புது விதமான ஒரு விஷயம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து உண்மையிலே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அது பார்க்கலாம். அதில் குறிப்பாக வந்து அவருடைய பொண்ணு, அவர் அந்த சின்ன பொண்ணுடைய அந்த இன்டெலிஜென்ஸு, அந்த பாக்ஸராக இருக்கும்போது ஸ்டாக் அட்கின்ஸ் தோக்கும்போது நீ கண்டிப்பாக தோத்துணும்னு தெரியும், அதனால தான் இன்னொருத்தங்க பெட்டு கண்ணு அந்த சொல்கிற விஷயங்கள் இதெல்லாம் வந்து உண்மையிலே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஸோ அந்த குழந்தை வந்து பண்ணுற அந்த மேனேஜருக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு ரஷ்யன் ஸ்பையாக ஒரு லேடி வருவாங்க. ஸோ அவங்களுடைய ஆக்டிங் வந்து ரொம்ப ஷட்டிலாக இருந்தாலும் வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவும் ரசிக்கிறமாக இருந்துச்சு. ஸோ மொத்தத்தில் வந்து ஸ்டாக் அட்கின்ஸோடைய ஆக்ஷன் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. மற்றபடி இந்த மாதிரி வந்து ஒரு பத்திரிகை சுயாளருடைய பத்திரிகை சுதந்திரம், அதே மாதிரி வந்து நிறைய அந்த பொலிட்டிக்கல் கான்சியஸ்குள்ளே நடக்கிற அந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாம் இந்த படத்தில் இருக்குது. படம் வந்து கொஞ்சம் ஸ்லோ தான். இந்த ஸ்லோவை சகிச்சுக்கிட்டு இந்த மாதிரியான சில விஷயங்களை ரசிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய சாய்ஸாக இருக்கும். இந்த படம் இன்னும் கொஞ்ச நாளில் இந்தியாவில் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகும்போது நிறைய அடல்ட் வெர்ஷன் எல்லாத்தையுமே வந்து இந்தியாவில் கண்டிப்பாக கட் பண்ணிடுவாங்க. ஸோ படத்துடைய கதைக்கரு இது மட்டும்தான். ஸோ இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்கிலீஷ் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் பார்த்தீங்கனாலுமே கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். எங்களோட இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது மாறுபாடு இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுகிறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட். கட் டு கட் வியூவர்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கமெண்ட் அண்ட் ஷேர்.